ஹலோ டிஐவை லேடிஸ், ப்ரீவியஸாக நம்ம பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? இப்போது அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட், அதாவது அந்த மசாலாவை வச்சு பிரியாணிவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பிரியாணி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் தயிர், அப்புறம் ஒரு ஃபுல் சைஸ் எலுமிச்சைப்பழம், அப்புறம் கொஞ்சம் உப்பு, மூணையும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால பிரியாணியில் பீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இனி தாளித்து முடிக்கிற வரைக்கும் மட்டன் நல்லாவே தயிரில் ஊறிக்கிட்டோம். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான அரிசி, நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எப்பவுமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் அரிசிவை அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாக்ட் லெவல் ஆஃப் வாட்டர் நம்ம பிரியாணிக்கு ஊற்றுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி கொலையாமல் நீட்டாக வரும். அடுத்ததாக வெங்காயம் 600 கிராம்ஸ், அப்புறம் தக்காளி 400 கிராம்ஸ், அப்புறம் கொஞ்சம் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கையளவு, அன்றைக்கி நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா. அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இன்றைக்கி நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ கரைச்சேன் இல்லையா, அதனால 1 கிலோட மெஷர்மெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு சூடான குக்கரில் 1 கப் நெய், அப்புறம் 1 கப் எண்ணெய். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பே லீஃப், அப்புறம் 3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வணக்கிக்குங்க. அன்றைக்கி நம்ம அரைச்ச மசாலாலையும் இதெல்லாம் போட்டிருந்தோம், ஆனால் இதுக்கும் நம்ம போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம். அப்புறம் அந்த 600 கிராம்ஸோட பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிடுங்க. நிறைய பேர் வந்து இந்த கசகசா அதுக்கப்புறம் கேஷ்யூநட் இதெல்லாம் போட்டு நாங்கள் பிரியாணி ட்ரை பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இந்த மசாலா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்களேன், 100% ஷியூராக உங்களுக்கு இந்த மசாலா போட்டு பிரியாணி கன்ஃபார்மாக பிடிக்கும். இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணியிருக்கோம், இதை நல்லா வணக்கிடுங்க. அடுத்ததாக பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சில்லி பவுடரும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் பார்த்துட்டு லேட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு போடுறோம். இப்போ இது நல்ல ஒரு செமி கிரேவி மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம மட்டன் ஊற வச்சிடணும் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புதினா கொத்தமல்லி, இது நம்ம எடுத்து வச்சுருந்த அளவோட பாதி மட்டும் ஆட் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு ஃப்ளேவருக்காக இப்போ ஆட் பண்ணுறோம், லேட்டராக மிச்சத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 5-6 விசில்ஸ் விட்டு வேக வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு, இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பீஸ் எல்லாம் வெந்திருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், அதாவது அரிசிக்கு தண்ணி கரெக்டான லெவலில் ஊற்றணும், இல்லாட்டின்னா நம்ம பிரியாணி வந்து குழஞ்சிரும். நீங்கள் இப்போ வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அரிசிவை அளந்தோம் இல்லையா ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் அரிசிக்கு 1:1, ஸோ அந்த பாத்திரத்துலன்னு தண்ணிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது எவ்வளோ அரிசி இருந்ததோ அந்தளவுக்கான தண்ணி. இதில் நம்ம மிச்சம் வச்சுருந்த புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மிக்சரை நல்லா பாயில் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனோன்னா நம்ம ஊற வச்சிருந்த அரிசி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து விசில் எதுவும் போடாமல் சும்மா மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில், அதாவது தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆனால் ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது லைட்டாக அந்த விசில் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்போவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக கொழஞ்சும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான பதத்தில் உங்களுக்கு பிரியாணி இப்போ கிடச்சிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு மசாலாவோட லிங்க்கை நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவை நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பிரியாணிக்கு எந்த சைட் டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.